Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 4th standard GK. Great invention. Yeah, ஒரு பொருளை வந்து யார் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பற்றி இந்த லெசனை பற்றி பார்ப்போம். கிரேட் இன்வென்ஷன், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன இருக்குது அதை பற்றி இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. வி யூஸ் த டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். தீஸ் மெஷின்ஸ் வேர் இன்வென்டட் த பை சயின்டிஸ்ட் ஆஃப்டர் டூயிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபார் செவரல் இயர்ஸ். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெஷின் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் வந்து அதை வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மெஷினை யார் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி இந்த இயர் இதில் வந்து பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட் ஒன் வந்து காலம் ஏ. மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏ கண்டைன்ஸ் த நேம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அண்ட் காலம் பி கண்டைன்ஸ் த நேம்ஸ் ஆஃப் த இன்வென்டர்ஸ். ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. இந்த இதில் வந்து காலம் ஏ காலம் ஏ ரெண்டு இது காலம் கொடுத்துருக்காங்க. காலம் ஏல வந்து பொருளோட திங்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. காலம் பியில் வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க இன்வென்டர்ஸ் யார் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோப்ளான். ஏரோப்ளானை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க இன்வென்ட் பண்ணாங்க. இந்த நம்பர்ஸ் வந்து இந்த சென்டரில் அந்த பாக்ஸில் போடணும். அந்த பாக்ஸுக்கு போடுற நம்பரை வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதை பார்த்துங்க. செகண்ட் ஒன் பைசைக்கிள். பைசைக்கிளை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மில்லன் அப்படிங்கிறவர் வந்து பைசைக்கிள் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். தேர்ட் ஒன் டைனமோ. டைனமோவை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரடே அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இந்த டைனமோ அப்படின்னா அதுக்கு நேராக என்ன பண்ணணும் ஃபேரடேன்னு எடுத்து மேட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் ஃபவுண்டைன் பென். ஃபவுண்டைன் பெண்ணை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேன் அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பல்பு. எலக்ட்ரிக் பல்புங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் வந்து எலக்ட்ரிக் பல்பை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. சேஃப்டி ரேசர் அப்படிங்கிறத வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லட். சேஃப்டி ரேசர் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஜில்லட் அப்படிங்கிற இன்வென்டர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட். ஸ்டீம் என்ஜின் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஜேம்ஸ் வாட். நெக்ஸ்ட் வந்து எயித் ஒன் டெலிஃபோன் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரகம்பல். டெலிஃபோனுங்கிறத வந்து அலெக்சாண்டர் கிரகம்பல் அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணார். டெலிவிஷன் அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜான் லேஹி பேரிட். டெலிஃபோனை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லேஹி பேரிட் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் இன்வென்ட் பண்ணார். டென்த் ஒன் ரிவால்வர். டெலிவிஷன் அப்படிங்கிற வந்து ஜான் லேஹி பேரிட் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து ரிவால்வர் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட். கோல்ட் அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து கார். காரை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்டு. ஹென்ரி ஃபோர்டு அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஒன் ரேடியோ அப்படிங்கிற யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனி. ரேடியம் அப்படிங்கிறது யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் கியூரி அப்படிங்கிறவர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. பென்சிலின் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் வந்து பென்சிலின் அப்படிங்கிற வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அகெயின் ஒன் டைம் ரீட். ஒரு பக்கம் வந்து இன்வென்டர்ஸ் திங்ஸு திங்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் மெஷின்ஸோட நேமு, அனதர் ஒன் சைடு வந்து இன்வென்டர்ஸ் யார் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரோப்ளேன் அப்படின்னா ரைட் பிரதர்ஸ், பைசைக்கிள் அப்படின்னா பேக் மில்லன், டைனமோ அப்படின்னா ஃபேரடே, ஃபவுண்டைன் பென் அப்படின்னா வாட்டர்மேன், எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிஷன், நெக்ஸ்ட்டு சேஃப்டி ரேசர் அப்படின்னா ஜில்லட், அதுக்கடுத்து வந்து ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட், டெலிஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரகம்பெல், டெலிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லேஹி பேரிட், ரிவால்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட்டு, கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்டு, ரேடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனி, ரேடியம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மேடம் கியூரி, பென்சிலின் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் சரிங்களா. இந்த இதை வந்து ஒரு பக்கம் மெஷின்ஸோட நேமு, ஒரு பக்கம் இன்வென்டர்ஸ் யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக என்ன ரைட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வென்ஷன் அப்படிங்கிற லெசனில் வந்து இதில் வந்து ஒரு 14 மெஷின்ஸ் நேமு 14 இன்வென்டர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா கரெக்டாக அந்த வந்து ஏரோப்ளேன் அப்படின்னு எழுதி அதுக்கு நேராக என்ன பண்ணணும் ரைட் பிரதர்ஸ், பைசைக்கிள் எழுதி அதுக்கு நேராக மேக் மில்லன் அப்படின்னு இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா 14 மேட்ச் இதை ஃபாலோவிங்கையும் கரெக்டாக அந்தந்த இதுக்கு நேராக கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுனது தான் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதணும் ஓகேங்களா. இந்த கிரேட் இன்வென்ஷன் லெசனில்
இந்த மெஷின்ஸோட நேமு, அது யார் இன்வென்டர்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறவங்க அவங்களோட நேமை வந்து அதுக்கு நேராக மேட்ச் பண்ணி ரைட் பண்ணோம். ஓகேங்களா? அதாவது வரிசை ஏரோப்ளான், பைசைக்கிள், டைனமோ, ஃபவுண்டைன் பென், எலக்ட்ரிக் பல்ப், சேஃப்டி ரேசர், ஸ்டீம் இன்ஜின், டெலிஃபோன், டெலிவிஷன், ரிவால்வர், கார், ரேடியோ, ரேடியம், பென்சிலின், இந்த 14 question எழுதி அது அதுக்கு நேராக என்ன ஆன்சர் வருமோ அதை வந்து ரைட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.